இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோட முக்கியமானது இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி இதில் ஆல்ன்றதை கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வணக்கம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டூ வீலருடைய கொட்டேஷன். நம்ம டூ வீலர் புதுசாக டூ வீலர் வாங்க போகிறோம்னா ஷோரூமில் நம்ம கொட்டேஷன் கேட்டோம்னா கொட்டேஷன் கொடுப்பாங்க. அதுதான் இது. நம்ம எவ்வளவு ஏமாந்துருக்கோம், புது வண்டி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் இருந்துச்சா இல்லை நீங்கள் இவர் சொல்கிற மாதிரி விவரமாக நீங்கள் கேட்டு வாங்கினீங்களாங்கன்றத நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தயவுசெய்து வந்து அவர் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய உங்களுக்கும் இந்த விஷயம் புரியும், நம்ம எவ்வளோ ஏமாந்துருக்கோம் என்னன்றதை நம்மளும் தெரிஞ்சுக்குவோம், மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துவோம். இந்த விஷயத்த சாதாரணமாக இது பண்ணாதீங்க, தயவுசெய்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோவை பார்ப்போம், என்னன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் டூ வீலர் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கங்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், டூ வீலர் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இன்னும் தெரிகிற கொட்டேஷன் வந்து வின் சுசுக்கி நாகர்கோயிலேருந்து வாங்கினது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸோரம் ப்ரைஸ் 58,730 ரூபா போட்டிருக்கு, டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் 7,698 போட்டிருக்கு, அப்புறம் ரோட் சேஃப்டி டேக்ஸ் வந்து 650 போட்டிருக்கு, ஹேண்ட்லிங் அண்ட் லாஜிஸ்டிக் சார்ஜஸ் வந்து 1,252 ரூபா போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் 7,698 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து துறை சட்டப்படி ஒரு வண்டியோட ப்ரைஸில் 8% வந்து நம்ம லைஃப் டைம் டேக்ஸாக கட்டணும். அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா வண்டியோட ப்ரைஸ்லேருந்து 8% வந்து 4,698 ரூபா தான் வருது. இங்கே 7,698 ரூபா போட்டிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு ப்ரூஃபாக காட்டுறேன். வேற ஒரு கொட்டேஷன் எங்கிட்ட இருக்குது, ஹோண்டாயிலேருந்து வாங்கின கொட்டேஷன் இருக்குது, அதில் 4,000+ தான் போட்டிருக்காங்க, இது 7,698. அப்புறம் ரோட் அண்ட் சேஃப்டி டேக்ஸ், இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 650 ரூபா வரும். அப்புறம் வந்துட்டு லைஃப் டேக்ஸாட்டு 8% ஆஃப் வெஹிக்கிள் காஸ்ட் அதை கட்டணும். அப்புறம் ஹேண்ட்லிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் சார்ஜஸ்ன்னு போட்டிருக்காங்க, இந்த 1,258 ரூபா போட்டிருக்காங்க. இந்த ஹேண்ட்லிங் அண்ட் லாஜிஸ்டிக் சார்ஜஸ் வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ்லேயே இன்க்ளூட் ஆகிருக்குது, அதை செப்பரேட்டாக இவங்க வந்து கஸ்டமர்லேருந்து திரும்பவும் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் நான் வந்து சுசுக்கி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அப்புறம் வந்து சுசி கஸ்டமர் கேர்லேருந்து இங்கே பேசினாங்க வின் சுசுக்கி. அப்புறம் வின் சுசுக்கி எங்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸ், அப்புறம் டேக்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் நாங்கள் குறைச்சி கரெக்டான இதுக்கு தர்றோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்படி நீங்கள் வந்து வெஹிக்கிள் காஸ்ட்லேருந்து 8% மேலே டேக்ஸ் போட்டிருந்தாங்கன்னா கேளுங்க, ஹேண்ட்லிங் சார்ஜஸ் வந்து ரிமூவ் பண்ண சொல்லுங்கள். இது உங்களோட உங்ககிட்டருந்து அவங்க ஏமாற்றி எடுக்கக்கூடிய பணம், அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாக தரக்கூடியதில்லை, உங்ககிட்டருந்து ஏமாற்றி எடுக்கக்கூடிய பணம். கரெக்டாக இதை கேட்டு வாங்குங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுற கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஷோரூம்லேருந்து வாங்கினது. இதில் எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து 56,798 போட்டிருக்காங்க, ரோட் டேக்ஸ் வந்து 4,544 போட்டிருக்காங்க. இதில் ரோட் டேக்ஸை கரெக்டாக போட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஹேண்ட்லிங் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஹேண்ட்லிங் சார்ஜஸ் வந்துட்டு வரவே கூடாது, ஏன்னா இது ஆல்ரெடி எக்ஸோரூம் ப்ரைஸ்லே ஆட் ஆகிருக்கு. இனி பைக் பர்ச்சேஸ் பண்ணும்போது டீட்டெயிலாக எல்லாமே கேட்டு ஏமாறாமல் வாங்குங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இதை சொல்லுங்க. நன்றி. கூடாது, ஏன்னா இது ஆல்ரெடி எக்ஸோரூம் ப்ரைஸ்லே ஆட் ஆகிருக்கு. இனி பைக் பர்ச்சேஸ் பண்ணும்போது டீட்டெயிலாக எல்லாமே கேட்டு ஏமாறாமல் வாங்குங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இதை சொல்லுங்க. நன்றி. இது ஃபுல்லாக கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும் சரிங்களா. இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், இந்த வந்து ஹேண்ட்லிங் சார்ஜஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது கண்டிப்பாக வந்துட்டு அவர் சொல்கிற விஷயம் எல்லாமே வந்து அவர் சொல்கிற கன்னியாகுமரி மாவட்டம் அவர் வந்துட்டு சொல்கிற விஷயம் அங்கே மட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் நடக்கணும், இல்லை இது வந்துட்டு எல்லா பக்கமும் எல்லா ஊர்லேயுமே நடக்குது. தயவுசெய்து யார் எந்த ஊராக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து வண்டி வாங்கும்போது இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்து வாங்குங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நம்மளுடைய ஒவ்வொரு பைசாவும் சேர்த்து வச்சு நம்ம வந்து வண்டி வாங்கும்போது அவனுங்களுக்கு போய் நம்ம இவ்வளோ விஷயத்தையும்
தெரியாமல் அவங்களுக்கு காசு கொடுக்குறோம் வேஸ்ட்டாக. நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்த விஷயத்தை தெரிஞ்சு. எனக்கே நானே வந்து ஏமாந்து தாங்க இருக்கேன், எனக்கு தான் தெரியும் இதோடைய ஆதங்கம் என்னன்றது. இதெல்லாம் நமக்கு முன்னாடி தெரியலையே அப்படின்றது. தயவுசெய்து யாருக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு, நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து இந்த விஷயத்த நீங்கள் கேட்டு ஷோரூமில் வந்து சண்டை போட்டிருக்கீங்க, இல்லை இதெல்லாம் வந்து இல்லாமல் வாங்கியிருக்கீங்கன்றதையும் கமெண்ட்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நானும் இப்படி ஏமாந்துருக்கேன்னா யார் யார் ஏமாந்தீங்கன்றதும் தெளிவுபடுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நீங்கள் ஷோரூமில் போய் நீங்கள் வண்டி வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது மூலியமாக நானும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவேன், நம்மளுடைய நமக்கு தெரியாமல் நிறையா பேர் அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்.